வணக்கம். நம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் இன்பம் அது வந்து அகம் சார்ந்ததா இது புறம் சார்ந்ததா அப்படின்றது தெரியும். இன்பம் துன்பம் அப்படின்னு தெரியும். நம்ம யூஸ்வலா வெளியில வந்து ஒரு மனுஷன் கிட்டேயோ இல்லைன்னா ஒரு பொருளையோ இல்லாத சுச்சுவேஷன் சரியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை எதிர்பார்த்து அதுல நம்ம இன்பம் காண்றோம். அதெல்லாம் இல்லை சரியா வரல அப்படின்னா அப்ப மனசு நம்மளுக்கு துன்பப்படுறது. அதே மாதிரி அகம்னா என்ன புறம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த இன்பம் அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஷன் தான். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கருத்துக்களை ஷேர் பண்ற விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். உங்களை அன்மியூட் பண்றோம். வாங்க இன்பம் அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா இதை பத்தி உங்க கருத்துக்களை பதிவு செய்ய வாங்க. இன்பம் என்பது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வாங்க. சதாசிவம் ஐயா உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். இன்பம் வந்து புறம் சார்ந்தது. ஏனென்றா அகத்திலே நான் ஒன்றுமே தங்கி கொள்ள தங்குறது இல்லை, வந்து வந்து போய்கொண்டே இருக்கின்றது. அப்ப இன்பம் வந்து புலத்தை சார்ந்தது என்றுதான் என்னுடைய கருத்து. தேங்க்ஸ். அடுத்து நீங்க கருத்து பதிவு பண்ண விரும்புறீங்க. வணக்கம். வணக்கம். இன்பம் புறம் சார்ந்ததுதான். ஐயாவுடைய புரிதல்படி அகத்துல பிரவாகம் இருந்தோம்னா அங்க எதுவுமே தங்காது. அதனால இன்பமும் வந்து நிலையானது இல்லை. அதனால புறம் சார்ந்ததுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. போலாம். இப்ப வந்து நாம வந்து இன்பத்தை எதுல இருந்து எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு பொருள் இருந்தோ ஒரு பர்சன் கிட்ட இருந்தோ இது ஒரு சிச்சுவேஷன் அதுல இருந்தோ நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்ப நம்மளுக்கு வந்து கருணாகரன் ஐயா நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். ஹலோ சொல்லுங்க. கேக்குதுங்களா? இன்பம் வந்து அகம் சார்ந்தது இல்லைங்க மேடம். இல்லைங்க, புறம் சார்ந்தது தானுங்க. என்ன காரணம் கேட்டா அகம் உள்ளக்குள்ள சார்ந்ததா இருந்ததுன்னா நம்ம அதை வந்து தக்க வச்சுக்காக போராடக்கூடிய நிலை ஏற்படும். அங்க விடுதலை உணவு கிடைக்காது. அப்போ வந்து இன்பம் வந்து புறத்தை சார்ந்ததா தான் இருக்குங்க மேடம். அதான் என்னுடைய கருத்து. நன்றி. நன்றிங்க மேடம். ஜெகதீஸ்வரன் ஐயா நீங்க மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் ஐயா. நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. உங்க லைன் கிளியரா இல்ல, பிரேக் ஆகுதுயா? நம்ம கிளியரா இல்லையா? ஐயோ உங்க லைன் பிரேக் ஆகுது. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வரோம். சரி ஓகே, நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க. இப்ப வந்து நம்ம வந்து இப்ப ஒரு கார் வேணும் இல்ல ஒரு பங்களா வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோம். நம்ம வந்து எதுக்காக அது ஆசைப்படுறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த பொருள்ல இருந்து நம்மளுக்கு இன்பம் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே அந்த பொருள் வந்து நம்மளுக்கு ஒரு துன்பத்தை தருது அப்படின்னா அப்ப நம்ம அதை விரும்ப மாட்டோம். ஸோ நம்மளோட விருப்பம் வந்து அந்த பங்களா மேலேயோ கார் மேலேயோ இல்லை. அந்த விருப்பம் வந்து அந்த
கார்ல இருந்து கிடைக்கக்கூடிய இன்பத்திலையோ இல்ல அந்த பங்களால இருந்து கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்கு இல்லையா, அது மேலதான் நம்மளுக்கு விருப்பம் இருக்கு. இப்ப நம்ம மகிழ்ச்சியை பாத்தீங்கன்னா அப்படின்னா அது வந்து ஒரு மனுஷன் கிட்ட இருந்து ஒரு சிச்சுவேஷன் இருந்து ஒரு பொருள் இருந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்போ அந்த இமோஷன் அந்த மகிழ்ச்சிங்கிற இமோஷன் நம்மளுக்கு உணர்ச்சி நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. அப்ப இந்த மகிழ்ச்சிங்கிறது புற நிகழ்வா இல்ல அக உணர்வா? அந்த புற நிகழ்வுல இருந்து ஒரு அக உணர்வு வருது இல்லையா, அதுல மகிழ்ச்சி இருக்கா இல்ல அந்த புற நிகழ்வுல மகிழ்ச்சி இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈடுபாடு வந்து நம்ம அந்த அக உணர்வு மேலதான் நம்மளுக்கு இருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு அந்த புற நிகழ்வு தேவைப்படுறது. ஸோ இன்பம்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அந்த பொருள் மேல இல்ல, அந்த ஆப்ஜெக்ட் மேல இல்ல, இந்த இன்பம்ங்கிறது நம்ம அந்த உணர்வு மேலதான் நம்மளுக்கு அந்த பிடிக்கம் இருக்கு. நம்ம அந்த உணர்வு மேலதான் நம்ம ஆசைப்படுறோம், உணர்ச்சிகள் மேலதான் நம்ம இன்ப நாட்டம் இருக்கு. நம்மளுக்கு நம்ம இன்பம் வேண்டான்னு அதை வெறுக்கிறோம், இன்பம் வேணும்னு அதை விரும்புறோம். ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணமே இதுதான். இந்த உணர்வுகள் மீது நம்ம ஒரு ஈடுபாடு வச்சிருக்கோம், உணர்வுகள் மீது அது நம்ம ஒரு ஆர்வம் காட்டுறோம். அந்த காட்டுற ஆர்வம் அது மேல இருக்க ஈடுபாடு தான் நிறைய மன பிரச்சனைகளுக்கு காரணம். நம்ம என்ன பண்றோம் ஆனா அது ஒரு பொருளோட இணைச்சு இணைச்சு பார்த்து நம்ம வேஷத்தை நம்மளே மாத்திக்கிறோம். பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கு பின்னாடியும் நம்மளுக்கு இன்பம் வேணும், எனக்கு துன்பம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் இது எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கு. இன்பம் என்ன பண்ணுது, நம்மளை எதிர்பார்க்கறது கேட்கறது. யாருமே துன்பத்தை எதிர்பார்க்கறது இல்லை, ஆனா எல்லாருமே இன்பத்தை எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்ப்பு தான் இன்பத்துக்கோ துன்பத்துக்கோ காரணம். எதிர்பார்க்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், துன்பமே இருக்காது. இன்பம் வந்து எதிர்பார்ப்பை கொண்டு வருது, ஆனா அந்த எதிர்பார்ப்பு வந்து துன்பத்தை கொண்டு வருது. எதிர்பார்ப்ப இன்பத்தை நோக்கி நம்ம அப்ளை பண்றோம், ஆனா எதிர்பார்த்த மாதிரியெல்லாம் நடக்கிறது இல்லை இல்லையா. அப்ப என்ன அது, அந்த எதிர்பார்ப்புக்கு விரோதமா நடக்கிறது நம்மளுக்கு துன்பமும் சேர்ந்து வருது. சரி, இப்ப இது என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இன்பமோ துன்பமோ புறம் சார்ந்த விஷயம் அல்ல. நமக்கு தீர்வுகளை பெற வேண்டிய இடம் எது, பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா அகம்தான். ஆனா நம்ம எல்லாமே சல்யூஷனை எதுல பாக்குறோம் அப்படின்னா புறத்துலதான் நம்ம பார்க்கணும். நம்ம அதுக்கான சல்யூஷனை புறத்துல தேடுறோம். இப்ப இது ஒரு கதையை சொல்லுவாங்க, வேடிக்கையான ஒரு கதை. ஒரு ஜென் மாஸ்டர் வந்து அவரோட குடில இருந்து வெளியில வந்து லைட் ராத்திரி வேலையில இருக்காரு, வெளியில லைட் தெரியாது, ஸ்ட்ரீட் லைட், அங்க உட்காந்து எதுவும் தேடிட்டு இருக்காரு. அப்ப அவரோட சிஷியர்கள் எல்லாம் அங்க வராங்க. இன்னும் மாஸ்டர் தேடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து மாஸ்டரோட சேர்ந்து அங்க தேடுறாங்க. ரொம்ப நேரம் தேடுறாங்க, அங்க ஒண்ணுமே கிடைக்கல. அப்புறம் அந்த மாஸ்டர் கேட்கறாங்க, ஐயா நீங்க என்னதான் தேடுறீங்க அப்படின்னு. அவர் வந்து சொல்றாரு, ஊசியை தொலைச்சிட்டேன், அதான் ஊசியை தேடிட்டு இருக்கேன். ஓ அப்படியா அப்படின்ட்டு இவங்க எல்லாம் திருப்பி எல்லாரும் தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. திருப்பி கொஞ்ச நாள் கட்சி கேட்கறாங்க, ஐயா அது எங்கயா நீங்க தொலைச்சீங்க அப்படின்னு. அவர் சொன்னா, நான் குடிசைக்குள்ளதான்ப்பா தொலைச்சேன் அப்படிங்கிற. அப்ப அவங்க கேட்கறாங்க, ஐயா குடிசைக்குள்ள தொலைச்சிட்டு நீங்க வெளியில தேடுறீங்க அப்படின்னா, இங்க வேணப்பா லைட் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அவங்க எல்லாம் என்ன ஐயா அப்படின்னு, இங்க எல்லாமும் அப்படிதானே பண்றீங்க, நம்ம இன்பமோ துன்பமோ உள்ள இருக்கு, ஆனா அதை நம்ம எங்க தேடுறோம், வெளியில நம்ம தேடுறோம். இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதையை சொல்லுவாங்க. இப்ப அடுத்தது நம்ம ஆசை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தேவை முதல்ல வந்தா அது பின்னாடி தொடர்ந்தே நம்மளுக்கு ஆசை வரும். அந்த ஆசை எதுக்கு வருது, அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு அந்த ஆசை வருது. அறிவு தான் நம்மளோட தேவையை முடிவு பண்ணுறது. தேவைகளை வந்து நம்ம அறிவுபூர்வமா சீரமைச்சோம்னா ஆசை தேவை இல்லாம வராது. ஆசை வந்து ஒரு உணர்ச்சி தான். தேவை வந்து அறிவுபூர்வமா வரைச்சே அந்த தேவையை பூர்த்தி செய்ய அதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அந்த ஆசை வருது. நம்ம ஆசைப்பட்டாதான் அடைய முயற்சி செய்வோம். இந்த அறிவு தான் காரணம். அந்த எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறத அறிவை வச்சு நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா, அறிவு வேணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கான ஆசை வரும், அறிவு வேண்டாம் அப்படின்னு நினைச்சதுன்னா அப்ப அதுக்கான ஆசை வராது. இப்ப நம்ம ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம், அறிவு ஆசைப்படுறது அப்படின்னா, அப்ப நம்ம அது கார் மேல நம்ம ஆசைப்படுவோம்.
இப்ப ஒரு பிளேன் வேணும் அப்படிங்கிற ஆசை நம்மளுக்கு எல்லாம் வராது. ஏன்னா பிளேன் வாங்க சாத்தியம் இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்ப அந்த அறிவு வந்து அது பிளேன் வாங்குறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது. அப்ப பிளேன் வாங்குறதுக்கான ஆசை நம்மளுக்கு வராது. இந்த அறிவை வச்சு நம்ம எது தேவை எது தேவையில்லைன்னு டிசைட் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஆசை வரும். இப்ப பிளேன் வாங்குறதுக்கு நம்மளால முடியாது, பட் பிளேன்ல போறதுக்கு டிக்கெட் வாங்க ஆசைப்படலாம். அந்த அறிவு வந்து பிளேனா சரியா வராது, ஆனா அதுல நீ போறதுக்கு டிக்கெட் வாங்கலாம் அப்படின்னு அந்த ஆசையை நம்மளுக்கு கொண்டு வரும். இப்படி வந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு நம்ம உழைக்கணும். எல்லாமே வெளியில நம்ம புறத்துல வேலை செய்யணும். ஆசை உள்ள வருது, அதை நம்ம புறத்துல நம்ம வேலை செய்யணும். இப்போ இன்பம் எடுத்துட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே இன்பம் வேணும், யாருக்குமே துன்பம் பிடிக்கல. இன்பம் வேணும் அப்படிங்கிறதுதான் இன்ப நாட்டம், இன்பம் வேண்டாம் அப்படிங்கிறதும் இன்ப நாட்டம் தான். இன்பம் வேணுங்கிறது மட்டும்தான் இன்ப நாட்டம்னு எடுத்துக்க முடியாது. எனக்கு துன்பம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுவும் இன்பம் நாட்டம் தான். இப்போ நம்ம வந்து சாப்பிட்றோம், சாப்பாடு எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு பிடிச்ச காய் இருக்கும், காய் இருக்கு கரிகாருங்க, பிடிச்ச கரிகா ஒன்று இருக்கும், பிடிக்காத கரிகா இருக்கும். ஸோ சாப்பிட்றச்சே வந்து தட்டுல வந்து ரெண்டுமே போடுறாங்க, பிடிச்ச கரிகாயும் போடுறாங்க பிடிக்காத கரிகாயும் போடுறாங்க. ரெண்டுத்தையுமே சாப்பிடணும்னு சொல்றாங்க, கம்பல்சரியா சாப்பிட்டாகணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம எதை முதல்ல நம்ம சாப்பிடுவோம்? இப்போ நம்ம பிடிச்ச கரிகாய முதல்ல சாப்பிட்டு பிடிக்காத கரிகாய கடைசியில சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாப்பிட்டு முடிச்சு எழுந்துக்கிறச்சே நம்மளுக்கு அந்த சாப்பிட்ட திருப்தியே இருக்காது. வேற பிடிக்காததை முதல்ல சாப்பிட்டுட்டு பிடிச்ச கரிகாய கடைசியில சாப்பிட்டு திருப்தியா எழுந்திருந்தோம்னா அப்ப அந்த திருப்தி மனசுல நம்மளுக்கு நிறையவே இருக்கும். ஸோ ஒரு லைஃப் அப்படின்னா அதுல இன்பமும் இருக்கணும் துன்பமும் இருக்கணும். இன்பம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது, இன்பம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இன்பம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா லைஃப் வந்து ரொம்ப போரிங் ஆயிடும் இல்லையா. ஒரு சினிமாவையே எடுத்துக்கோங்களேன், நம்ம படம் பார்க்கறோம், சினிமால ஹீரோ இருக்காரு, வெறும் ஹீரோ மட்டும்தான் இருக்காரு கதை முழுக்க அப்படின்னா வில்லனே இல்லை அப்படின்னா அந்த கதையில என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது? நம்ம அந்த கதையோ அந்த படமோ பார்க்கறதுக்கு நம்மளுக்கு பிடிக்குமோ? அது ஒரு வில்லன்லாம் வந்து அந்த பிளஸ் மைனஸ் ரெண்டுமே வந்து இருந்தாதான் அந்த படத்துல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் இல்லையா. இப்போ இந்த துன்பத்தை தாங்கறத வந்து நம்ம சாஸ்திரத்துல வந்து அந்த காலத்துல அதுதான் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் முன்னோர்கள்லாம் வாலண்டியாவே அவங்க வந்து தவத்தை மேற்கொள்வாங்க. இந்த துன்பத்தை நம்ம தாங்கி பழகினோம்னா அதை வந்து நம்ம இல்லாம பண்ணிடலாம். இந்த துன்பத்துக்கு நம்ம ரிசப்டிவா இருக்கணும். அப்ப அது வந்து நம்மள ரொம்ப அது பாதர் பண்ணாது. அது வந்து ரிசப்டிவா நம்ம அதை எடுத்துக்கிறச்சு அதை ஏற்றுக்கொள்ற எனர்ஜி வந்து ஜாஸ்தியாகும். எனக்கு நம்ம துன்பத்தை ரெசிஸ்ட் பண்ணோம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது பர்சிஸ்ட் ஆகும், அது இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ற மன பக்குவத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கான எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், அது தானாவே அந்த இது சீக்கிரமாவே போயிடும். அது எல்லாருக்குமே இந்த இன்பத்தை நாடுற போக்கு இருக்கு, எல்லாருக்குமே இன்ப நாட்டம் இருக்கு. லைஃபுக்கு தூண்டுகோல் வந்து இந்த இன்ப நாட்டம் தான். ஆன்மீக ரீதியா நம்ம பார்த்தோம்னா இன்ப நாட்டம் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. இன்ப நாட்டம் தான் பாண்டேஜ் கிரியேட் பண்ணுது, இன்ப நாட்டம் தான் பற்று உண்டாக்குறது, இன்பத்துல உள்ள மோகம் தான் சம்சாரத்திற்கே காரணம். அதே மாதிரி எல்லா பிரச்சனைக்கு காரணமும் இந்த இன்ப நாட்டம் தான். ஸோ இன்ப நாட்டமே அப்ப இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப உலகம் என்ன ஆகும்? யாருக்குமே எந்த இன்ப நாட்டமும் இல்லை அப்படின்னா உலகம் வந்து ஸ்தம்பிச்சு போயிடும். புறத்துல ஒரு செயலுமே இருக்காது. இன்ப நாட்டம் இருந்தாதான் செயல்படவே முடியும் நம்மளால. நம்மோட தேவைகளை நிறைவு செய்யவோ இல்ல நம்ம சார்ந்தவர்களின் தேவைகளை நிறைவு செய்யவோ இந்த இன்ப நாட்டம் அவசியம்தான். ஒரு செயலுக்கு தூண்டுதலே இந்த இன்ப நாட்டம் தான். யாருக்குமே எதுவுமே வேண்டாம் அப்படின்னா டோட்டல் சிஸ்டமே கிராஷ் ஆயிடும். அதே சமயத்துல நம்ம நியாயமான மகிழ்ச்சிக்கு எல்லாருமே ஓகே சொல்லுவாங்க, எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம இந்த லைஃபை வந்து தர்மத்தோட அறநெறியோட அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட டிமாண்டு நம்மளுக்கு என்ன ஆசை இருக்கோ அதை நம்ம நெறிமுறைப்படுத்தணும். இப்ப அகத்தை எடுத்துட்டீங்கன்னா ஞானம் வேணும்னு நம்மளாம் நினைக்கிறோம் இல்லையா, அதுவும் ஒரு இன்ப நாட்டம் தான். மனசுல அமைதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுவும் ஒரு இன்ப நாட்டம் தான்.
இதெல்லாம் தான் இந்த ஆன்மீக தேடலுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டே. ஸோ அந்த அக உணர்வு மேல நம்ம காட்டுற ஈடுபாடு தான் எல்லாத்துக்குமே ப்ராப்ளம். அகத்துல வேலை இல்லைன்னு விடுறச்சு இன்பம் வந்து ரொம்ப நீடிக்கிறது இல்லை, இன்பமும் நீடிக்கிறது இல்லை. எனக்கு அகத்துல வேலை இல்லை, இன்பம் வந்தாலும் ஓகே, இன்பம் வந்தாலும் ஓகே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த நிலையை தான் விடுதலைன்னு நம்ம சொல்றோம். இந்த விடுதலை தான் எல்லாருக்குமான பர்த் ரைட், பிறப்புரிமை. இப்போ ஒரு நம்மளுக்கு ஒரு ஆசை வருது, ஆனா உள்ள இந்த நாட்டம் இல்லை, வெளியில நம்ம பாக்குறோம். அந்த வெளியில வந்து அந்த ஆசையை நிறைவேற்றிட்டு நம்ம தர்ம நியாய பிரகாரம் நம்ம முயற்சி செஞ்சு நம்ம அதை செய்யறது. அப்போ அந்த வெளியில வர ரிசல்ட் வந்து ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வைக்க மாட்டோம். அப்புறம் இன்ப நாட்டம் வந்து அது ஒரு துன்பம், அதனால அது வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த இன்ப நாட்டம் வேண்டாம்னு நினைக்கிறது கூட ஒரு இன்ப நாட்டம் தான். இப்ப நம்ம என்ன பண்ணணும், அப்போ இந்த சரண்டர் பண்ணது தான் இதுக்கான ஒரே வழி. எப்படி இருந்தாலும் ஓகே, புறத்துல நம்ம ஒரு வேலை செய்யணும், அந்த ஆக்ஷன் நம்ம பண்ணிடுறோம், பட் அதுக்கான ரிசல்ட் வந்து எனக்கு சக்சஸ்ஃபுல்லா வரல அப்படின்னா அப்ப அந்த ஃபீலிங், ஒரு துன்ப ஃபீலிங் உங்களுக்கு வரும். அதுவும் பரவாயில்லதான் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இன்ப நாட்டம் இருக்கணும், அகத்துக்குள்ள இன்ப நாட்டம் தேவையில்லை, புறத்துல நம்ம இன்ப நாட்டம் வச்சுக்கலாம். ஆனா இந்த இன்ப நாட்டத்துல நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா நிறைய சமயத்துல இந்த இன்ப நாட்டம் தான் வெளியில வந்து நம்ம தர்மத்துல இருந்து தவறா போறதுக்கு காரணமா இருக்கு. தப்பான காரியங்கள் நிறைய செய்யறதுக்கு காரணம் இந்த இன்ப நாட்டம் தான் அமையிறது. இந்த இன்பம் வந்து நம்ம கட்டி போடும், ஆனா இன்பம் இல்லை அப்படின்னா அது சுதந்திரமா இருக்கலாம். இந்த நாட்டம் இல்லைன்னா லைஃப் வந்து ஒரு பிரவாகமா ஓடும். இந்த நாட்டம் இல்லைன்னா அந்த மன இயக்கம் கூட ஒரு பிரவாகமா இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், இன்பம் துன்பம் எதுவா இருந்தாலும் அத ஒரே மாதிரி நம்ம ஏத்துக்க நம்ம மனசு பழகிடும். இப்ப இன்பத்தை விட தயாராகும், இன்பத்துக்கு நம்ம டிமாண்டே வைக்கல. அதே மாதிரி துன்பத்தை நம்ம இயற்கையா எடுத்துக்கிறோம். இதத்தான் தீரநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமா பாதிக்கிறது தான் தீரநிலைன்னு சாஸ்திரங்கள சொல்றாங்க. எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறது, ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறது, அந்த ஸ்போர்ட்டிவ் மைண்ட் டைனமிக் மைண்ட் வந்து புறத்துல வந்து வேலையை வந்து ரொம்ப அழகா செய்யும். மனசை பொறுத்த வரைக்கும் மன இயக்கத்துல எதுவா இருந்தாலும் ஓகே. அந்த இன்பத்து வலையில நம்ம விழறோம், துன்பம் வந்து நம்மள டாமினேட் பண்ணுது. துன்பத்தை ஏற்றுக்கொள்வது மூலமா தான் இன்ப நாட்டம் பிடியிலிருந்து நம்ம விடுதலை அடைய முடியும். இப்போ இன்பமா இருந்தாலும் ஓகே, துன்பமா இருந்தாலும் ஓகே அப்படின்னு வச்சுக்கோம். புறத்தலையா பெண்ணாகும், நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். நல்ல உற்சாகத்தோட செய்வோம், நல்ல உத்வேகத்தோட செய்வோம், விடாமுயற்சியோட நம்ம செய்வோம். இன்ப நாட்டம் தான் எல்லாத்துக்குமே ப்ராப்ளம். இன்ப நாட்டம் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு இன்ப நாட்டம் அப்படிங்கிறது. அப்ப என்ன பண்ணலாம், எல்லாமே ஓகே அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இன்ப நாட்டம் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் புறத்துல நம்ம வந்து வேலைய கரெக்டா செய்யணும், அதனோட நோக்கம் நம்மளுக்கு சரியா இருக்கணும். புறத்துல செய்யற வேலையை வந்து தர்ம நியாயத்தோட நம்ம செய்யணும். மனசுல பொறுத்த வரைக்கும் இன்பமா தான் இருக்கணும், அமைதியா தான் இருக்கணும், மகிழ்ச்சியா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு அளவுகோல் வைக்கிறோம் இல்லையா, அதுதான் நிறைய பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. மனசு எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கறது, இன்பமா இருந்தாலும் ஓகேதான், இன்பமா இருந்தாலும் ஓகேதான். அப்போ மனசுல அது உற்சாகமா இருந்தாலும் ஓகே, இன்பமா இருந்தாலும் ஓகே, அதுக்கு போரா இருந்தாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகே அப்படிங்கறத வாழ்க்கைக்கு காரணமே ஆனா இன்ப நாட்டம் தான். இன்ப நாட்டம் அகத்துல இருக்கணுமா புறத்துல இருக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா புறத்துல இன்ப நாட்டம் இஸ் ஓகே, அகத்துல இன்ப நாட்டம் இருக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த இன்ப நாட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட போக்கஸ் வந்து அறிவு மேல இருக்கணுமா இல்ல இன்ப நாட்டத்து மேல இருக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா போக்கஸ் வந்து அறிவுக்கு தான் இருக்கணும். அறிவுக்கு பின்னால இன்ப நாட்டம் போறது சரி,
இன்ப நாட்டத்துக்கு பின்னால அறிவு போச்சுன்னா அது கஷ்டம். நம்ம அறிவை வச்சு நம்மளுக்கு ஒரு ஆசைப்படுறோம் அப்படின்னா அது தேவையா, இது நம்ம ஆசைப்படுறதுனால வேற யாருக்காவது ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா, இதுக்கான சாத்திய கூறுகள் இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம அறிவை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சோம் அப்படின்னா அப்ப இந்த இன்ப நாட்டம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம ஒரு வேலை ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த ஆசை வந்து மாறிண்டே இருக்கும். சப்போஸ் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு கார் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு காருக்கு வந்து எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் அதுல இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் அதுல இருக்குன்னு இன்னைக்கு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு லோன் எல்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு நான் காரை வாங்கிட்டேன். ஆனா ஒரு 6 மாசம் கழிச்சு பார்க்கறச்சு இன்னொரு கார் வருது, அது இன்னொரு இதோட இன்னும் லேட்டஸ்ட் மாடல்ல இருக்கு. அப்ப என்னோட ஆசை ஐயோ அந்த கார் வாங்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும். அறிவு வந்து ஸ்டெடியா இருக்கணும், விருப்பங்கள் மாறிண்டே இருக்கும், ஆனா அறிவு வந்து ஸ்டெடியா இருந்ததுன்னா அந்த அறிவு என்ன சொல்லணும், இப்பதானே நம்ம கார் வாங்கிருக்கோம், இந்த காருக்கான லோன் எல்லாம் முதல்ல அடைப்போம், இந்த காரை கொஞ்ச நாள் அனுபவிப்போம், அப்புறமா நம்ம அடுத்த காருக்கு ஆசைப்படலாம் அப்படின்னு அறிவை சொல்லுவோம். சோ அந்த விருப்பங்கள் மாறிண்டே இருக்கும், ஆனா அறிவு நம்மளுக்கு ஸ்டெடியா இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து அகத்துல வந்து இன்பம் வந்தாலும் ஓகே துன்பம் வந்தாலும் ஓகேன்னு நம்ம எடுத்துக்கிறோம். புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்பத்துக்கு நம்ம வேலை செய்யறோம், ஆனா அந்த ரிசல்ட் வந்து இன்பமாவோ துன்பமாவோ இருந்தா எப்படி இருந்தாலும் ஓகேன்னு எடுத்துக்கிறோம். நம்ம அந்த புறத்துல ஆசைப்பட்டு செய்யறோம் அவ்வளவுதான் நம்மளோட நம்ம கையில இருக்குது, அதுக்கான முடிவு எப்படி இருக்குங்கிறது நம்ம கையில இல்லை. அது இன்பமா இருந்தாலும் ஓகே துன்பமா இருந்தாலும் ஓகேன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி புறத்துல வந்து இப்போ ரெண்டு விதமான சிச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல வந்து நம்ம ரெண்டு விதமான இன்ப நாட்டம் இருக்கு. இப்ப எதுல நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு சம்டைம்ஸ் ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்ப இதுல வந்து நான் வந்து அப்ளை பண்ற என்னோட புரிதல நான் அப்ளை பண்ற ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டு இருக்கு அப்படின்னா அது எதுல சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, ஷார்ட் டேர்ம் சிலது வந்து ஷார்ட் டேர்ம் பெயின் கொடுக்கும் ஆனா லாங் டேர்ம்க்கு அது கெயினா இருக்கும். சிலது வந்து ஷார்ட் டேர்ம்க்கு கெயினை கொடுக்கும் ஆனா லாங் டேர்ம்க்கு பெயினை கொடுக்கும். இப்ப நம்ம சாதாரணமா நான் சூஸ் பண்ணிச்சு அதுதான் நான் பாக்குறேன். இப்ப இது வந்து இப்ப தற்சமயத்துக்கு எனக்கு சுகத்தை கொடுக்கலாம், ஆனா பின்னால இதனால எனக்கு துக்கம் வரலாம், அதை சூஸ் பண்ணதா இல்ல இன்னொரு சாய்ஸ், இப்ப வந்து எனக்கு இது கஷ்டத்தை கொடுக்கறது பின்னாடி லாங்கிறதுல அது எனக்கு சுகம் கொடுக்கும் அப்படின்னா நான் இந்த ரெண்டாவதை தான் நான் சூஸ் பண்றேன். இதுதான் நான் வந்து பிராக்டிக்கலா இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட புரிதல்ல இருக்கிறது. ஜென்ரலா வந்து ஆசைகள்லாம் நம்ம வைக்கலாம், புறத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப ஃபேமிலியை நல்லா மெயின்டைன் பண்ணணும், சொசைட்டி வந்து நல்லா இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கூட புறத்துல வந்து நம்ம வைக்கிற இன்ப நாட்டம் தான். எல்லாமே இன்ப நாட்டத்துக்கு பின்னாடிதான் இருக்கு. அகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் ஓகே, புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ப நாட்டம் வச்சுக்கலாம். இன்ப நாட்டம் இயற்கை தான், அதை நம்ம இயற்கையா எடுக்கச்சே அப்ப அது 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 பின்னாடி ஒரு ஃபோர்ஸ் இருக்காது. அதை நம்ம இயற்கையா எடுக்கச்சே என்னாகும், கொஞ்ச நாள் ஆக 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 மைண்ட் வந்து லிபரேட்டட் மைண்ட்ல அந்த இன்பம் வந்து உங்களை பைண்ட் பண்ணவே பண்ணாது. இந்த இன்பத்தை வந்து நம்ம டைரக்டா ஏற்க முடியாது. எனக்கு ஆசையே இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம அதுக்கிட்ட நம்ம சரண்டர் ஆகி நம்ம அதுக்கிட்ட தோத்து போயிட்டோம் வச்சுக்கோங்களேன், அது தானாவே அது மாறி போயிடும். அது இன்ப நாட்டம் நம்மளுக்கு வரைச்சே என்ன இருக்கு, அதனோட விளைவு வந்து என்ன இருக்கு அப்படின்னா அதுக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் பேராசையில போய் முடியுது. ஆனா அந்த விடுதலையில பாத்தீங்க அப்படின்னா எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு நம்ம விடுறது. அப்ப நம்ம வெளியில தேட மாட்டோம், இப்ப பேராசை நம்மளுக்கு இருக்காது. அது மாதிரி தப்பான செயலையும் நம்ம செய்ய மாட்டோம், சரியான செயல் தான் நம்ம செய்வோம். விடுதலையில வெளியில புறத்துல ஒழுங்கு முறையான செயல் தான் நம்ம செய்வோம், சரியான செயல் தான் செய்வோம், அதர்மமான செயல் செய்ய மாட்டோம், தர்மத்துக்கு புறம்பா நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். அது மாதிரி விடுதலைக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இன்பமும் துன்பமும் ஒன்னா அப்படின்னா இன்பமும் துன்பமும் ஒண்ணுங்கிற அர்த்தத்தை விட இன்பம் இருந்தாலும் ஓகே துன்பம் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறச்சு அந்த விஷயத்துல அப்ப இன்பமும் துன்பமும் ஒரே மாதிரியா இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் எஃபெக்ட் வந்து ஒன்னா இருக்குன்னு சொல்லலாம். இன்பமும் துன்பமும் அப்படியே ஈக்குவல் ஆயிடுறதுங்கிறது அர்த்தம் கிடையாது. நம்மளுக்கு எதுவா இருந்தாலும் மைண்ட் பண்ணல அப்படிங்கிறச்சே அப்ப அந்த அதுக்கான எஃபெக்ட் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறச்சே அதனோட எஃபெக்ட்மே சேமா தான் இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். புறத்துல வந்து இன்பம் இருந்தா
அகத்துல நம்மளுக்கு இன்பம் வருது. புறத்துல துன்பம் இருந்தா அகத்துல துன்பம் வருது. அப்ப புறத்துல ஒரு துன்பம் இருக்கு, அதனால அகத்துல ஒரு துன்பம் வருது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அகத்துல இருக்க துன்பத்தை நம்மளால எதுவும் பண்ண முடியாது. புறத்துல இருக்க துன்பத்தை அந்த சுச்சுவேஷன் நம்ம மாத்த ஏதாவது பண்ண முடியுமா, அது ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கறத பாக்கலாம். அகத்தை பொறுத்த வரைக்கும் தான் அந்த இன்பத்தையோ துன்பத்தையோ நம்ம எதையுமே மாத்தவோ அதை சரி செய்யவோ முயற்சி பண்ண தேவையில்லை. புறத்தை பொறுத்த வரைக்கும் அந்த எது வந்து நம்மளுக்கு அந்த இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுக்குறதோ அதை நம்ம அட்டன் பண்ணி அதை ஏதாவது மாற்றத்துக்கு நம்ம முயற்சி செய்யலாம். இந்த நாட்டம்ன்றது ஒரு சைக்கலாஜிக்கல் மேட்டர் தான். மனோ ரீதியா ஒரு மகிழ்ச்சி நாடக்கூடிய போக்குதான் இந்த இன்ப நாட்டம் இல்லையா. இந்த இன்பத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு தேக்க நிலை வருது. மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம முடங்கி போறோம், நம்மளோட செயல் கூட அஃபெக்ட் ஆகுது. அதுக்குதான் அது இல்லாம நம்ம வந்து ஸ்போர்ட்டிவா இருந்தோம் அப்படின்னா, டைனமிக் மைண்டா இருந்தோம் அப்படின்னா, அப்ப நம்ம இந்த அது எப்படி வரும், இன்பத்தை புறக்கணிக்கிறச்சு அப்ப செயல் வந்து எஃபெக்டிவா இருக்கு, செயல் வந்து டைனமிக்கா இருக்கு. மைண்டு ஸ்போர்ட்டிவா டைனமிக்கா இருக்காச்சு, நம்ம பண்ற செயலுமே ஸ்போர்ட்டிவா இருக்கு, டைனமிக் ஆக்சனா இருக்கு. நம்ம இன்பத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா, நம்மளோட மூமெண்ட் எல்லாமே வெளியில புறத்தை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுது. அந்த செயலையும் ஒரு சுதந்திரம் இருக்கிறது கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ள நம்ம போராடிட்டு இருக்கோம், மனசை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு போராட்டம் ஆயிடுது. அகத்தை நம்ம புறக்கணிக்க புறக்கணிக்க இன்பம் ஒன்றுதான் இடைஞ்சலா, அது அகத்தை வந்து நம்ம புறக்கணிக்கிறதுக்கு இந்த இன்ப நாட்டம் தான் இடைஞ்சலா இருக்கு. நம்ம எல்லாமே ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த இன்பத்தை நம்ம புறக்கணிச்சிட்டோம் அப்படின்னா, அப்ப எல்லாமே நம்ம ஓகேன்னு கொடுக்குறோம், இன்பமும் நம்ம புறக்கணிச்சிடும். அப்ப என்ன இருக்கு, புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்பம் கிடைக்கிறது, தர்மத்தோட கூடிய இன்பம் கிடைக்கிறது. இப்போ வெளியை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் பாடி புற இன்பம் அப்படின்னா நம்ம பார்க்கறது, அதுல வந்து நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் தேவை. அதுல வந்து ஜூஸ் இருக்கு, அதுல டோன்ஸ் இருக்கு, அதுல நல்லது இருக்கு, அதுல கெட்டது இருக்கு. புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ப நாட்டத்தை என்ன செய்யணும்னா, அது வந்து தர்மத்தின் பிரகாரம் தான் செய்யணும். அதுல வந்து நம்ம எது கரெக்டு எது தப்பு அதெல்லாம் பார்த்துட்டு தான் செய்யணும். இப்போ வந்து நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இன்பம் வேணும் அப்படின்னா, அதுக்கு வந்து லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி போகாம அந்த நெறிமுறைக்கு உட்பட்டு நம்ம நடந்துட்டோம் அப்படின்னா அதுதான் நல்லது. இப்ப சாதாரணமா பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட சென்சஸ் இருக்கு. இந்த சென்சஸுக்கு நம்ம டிவி போடுறதுக்கு நம்ம பார்ப்போம். பட் அந்த கெப்பாசிட்டி சென்சஸோட கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து லிமிட்டட் தான். ஆனா அந்த மைண்டோட கெப்பாசிட்டி டு என்ஜாய் இருக்கு இல்லையா, அது வந்து அன்லிமிட்டட். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கை உணர்வோட நம்ம அதை நம்ம பாத்துக்கணும். எவ்வளோ செய்யணுமோ அவ்வளவுதான் செய்யணும், அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை தாண்டி நம்ம செய்யக்கூடாது. இதுதான் என்னோட புரிதல். இப்போ இது சம்பந்தமா நீங்க யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறவங்க கேள்விகள் கேட்கலாம், இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட புரிதலையும் ஷேர் பண்ணிக்கலாம். இன்பம் நாட்டம் வேண்டாங்கிறதும் இன்பம் நாட்டத்துக்கு காரணம் சொன்னீங்களா, அதான் புரியல. இன்ப நாட்டம் வேண்டாங்கிறதும் இன்பம் நாட்டம் தானா? துன்பம் இருக்கக்கூடாதுங்கிறது வேண்டாம், இன்பம் வேண்டாங்கிறதும் வேண்டாம் இல்லையா? ஆமா, இன்பம் இருந்தாலும் ஓகே, துன்பம் இருந்தாலும் ஓகே. இன்பம் தான் இருக்கணும், துன்பம் இருக்க கூடாது. இல்ல நம்ம துன்பம் வேண்டாம்னு நினைக்கிறோமே, அப்ப அது ஒரு இன்ப நாட்டம் ஆயிரும். அதுதான் சொல்லணும். சரி, புரியுதாயா? தேங்க்யூ. ஆமா, புரிஞ்சது.
நன்றி மேடம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். எனக்கு நான் இப்போ கொஞ்சம் நீங்க இந்த இன்ப நாட்டம் இதை பத்தி பேசும்போது எனக்குள்ளார நான் இப்போ ஒரு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நான் இப்படிதான் நான் அதை எடுக்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். அதாவது எப்படின்னா நமக்கு புறத்துல நம்ம புலன் மூலமா எதெல்லாம் நம்ம அறிய முடியுதோ அதன் மேல இன்ப நாட்டம் வச்சுக்கலாம். நம்ம அகத்தை பொறுத்தவரை நமக்கு இன்ப நாட்டம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வுல வந்து இன்ப நாட்டம் எல்லாம் இருக்கலாம். நம்ம பார்வையால பாக்குற பொருட்கள் மேல எல்லாம் இன்ப நாட்டம் வச்சுக்கலாம். வெளி உலகத்துல வந்து அது மாதிரியா ஒரு கா ஒரு நீங்க சொன்ன மாதிரி கார் வாங்குறது மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியில வந்து இன்ப நாட்டங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மனசு வந்து இன்ப நாட்டங்கிறது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியறது இல்லை, அது வந்து உணரப்படுது தான். அதனால அந்த உணரப்படுதுல வந்து இன்ப நாட்டம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன் மேடம். சரிதான், புறத்துல நீங்க இன்ப நாட்டம் வச்சுக்கலாம், புறத்துல நீங்க ஆசைப்படலாம், அதுக்கு நம்ம உழைக்கலாம். அதுதான் நம்ம லைஃப்ப வந்து நடத்துறதுக்கான தூண்டுகோலே அந்த புறத்துல நம்ம வைக்கிறது இது வேணும் எனக்கு ஆசைப்படுறோம் அப்படிங்கிறது தான். அதுல வந்து நம்ம நடைமுறைக்கு எது சாத்தியமோ நீங்க எது ஆசைப்படுறீங்களோ அதை அடையறதுக்கு உங்களால எது முடியும் அப்படிங்கறத நீங்க பாத்துட்டு புறத்துல நீங்க அதை அடையறதுக்கு ஆசைப்படலாம், அதுக்கான முயற்சி செய்யலாம், அதுக்காக நீங்க உழைக்கலாம். ஓகே மேடம், நன்றி மேடம். சதாசிவம் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. வணக்கம் ஐயா. இன்ப நாட்டம் வந்து இன்னும் ஒரு அடிக்ஷன் மாதிரி இருந்து கண்டிருக்கு, அது எங்களை மீறி வந்து கண்டே இருக்குது. அதுக்கு என்ன செய்யலாம்? அது வந்து அது பேசிக்கலா கண்டிஷனிங் ஐயா. நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து நம்ம வந்து இப்படி ஆசைப்பட்டு பழகிட்டோம் இல்லையா, அந்த மனசு வந்து அதுக்கு அப்படியே கண்டிஷன் ஆயிடுது. இப்ப வந்து நம்ம இந்த புரிதல் வந்துருக்கு, புரிதல் வந்துருக்கு அப்படின்னா அப்ப இன்னோடயே நம்மளோட ஆசைகள் எல்லாம் அப்படியே விட்டு போயிடும் அப்படிங்கிறது இல்லை. அது வந்து நம்ம இப்ப ஒரு பேட் ஹேபிட் இருக்கு, இந்த ஒரு வேண்டாத பொருள் போது நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தெரியறதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்மளுக்கு அவசியம் இல்லை, இல்லை இது நம்மளுக்கு தேவையில்லை, தேவையில்லாத பொருள் மேல நம்மளுக்கு ஒரு ஆசை வருது அப்படி புரிஞ்சுக்கிட்டுமாயா நீங்க சொல்றத? ஒரு தேவையில்லாத பொருள் மீது ஆசை வர்றதா மாதிரி சொல்றீங்களா? நீங்க சொன்ன மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து எங்களை புரிதல் பார்க்க மேலோங்கி இருக்கு. இப்ப அது தேவையில்லை பொருள் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இன்ப நாட்டம் படுறது தப்பு இல்லை, அது நம்மளுக்கு தேவை, அதனாலதான் அந்த ஆசை வந்திருக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தேவையை நிறைவேற்றுறதுக்கு நம்ம பிசிக்கலா நம்ம உழைச்சி நம்ம முயற்சி செஞ்சு அதை நம்ம அடையலாம். இப்ப தேவையில்லாத பொருள் போது மீது நம்மளுக்கு ஒரு ஆசை வருது, திருப்பி அது தேவையில்லைன்னு தெரிஞ்சும் நம்மளுக்கு வருதுன்னு வச்சுக்கோமே, அது வந்து கண்டிஷன் நம்மளுக்கு சின்ன வயசுலேயே பழகினதுனால வருது. அப்போ நம்ம அந்த அறிவு வந்து இந்த புரிதலுக்கு அப்புறமா ஓ இதுதான் நம்மளுக்கு தேவையில்லை இல்லையா, ஆனாலும் இது வருது, சரி ஓகே வந்திருக்கு அவ்வளவுதான் அப்படிங்கறத நம்ம அந்த புரிதலை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அது நாள்பட டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் அதனோட வேகம் அதனோட ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, எந்த ஃபோர்ஸ்ல அந்த ஆசை உங்களுக்கு வருதோ அந்த ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும் இல்லையா. உங்களுக்கு எது தேவையோ அது மேல நம்ம வச்சிருக்க இன்ப நாட்டம் அதுக்கு நம்ம உழைக்கலாம். தேவையில்லாத ஒண்ணு மேல நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா அப்ப வந்து இந்த புரிதலுக்கு அப்புறமா ஓ இதுதான் நம்மளுக்கு தேவையில்லையே அந்த அறிவை கொண்டு வந்து அதை நம்ம புரிய வச்சு இந்த நம்மளுக்கு தேவையில்லாத இதுனா வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு அதோட அதுக்குன்னு நம்ம வந்து ஐயோ இது வந்துருச்சேன்னோ திருப்பி திருப்பி வருதேனோ மனசை வந்து நம்ம வந்து அதை கைய வச்சு அதை சரி பண்ண முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த புரிதல் வந்து அதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா திருப்பியும் வருது தேவையில்லாத ஆசை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னாலே நாள்பட அந்த ஆசை வர சோர்ஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கும், அது நாள்பட அது அப்படியே மறைஞ்சும் போயிடும். இன்பம் வந்து புறத்திலேயும் இருக்குது எங்களோட எண்ணத்திலேயும் இருக்குது. அதிகமான ஆக்கள் இந்த எண்ணியே இன்பம் அடைஞ்சினா மொழிக புறத்தை உண்மையில விட்டுடுதினா புறத்துல வர இன்பத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இன்பம் வந்து புறத்துலதான் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலா அது வந்து ஒரிஜினேட் ஆகுது உள்ளுக்குள்ளதான், அகத்துலதான் அந்த இன்பம் வருது நம்மளுக்கு.
அது வந்து நம்ம வெளியில ஒரு பொருள் மேல நம்ம அது பொருள் பொருள் கிட்ட இருந்து நம்ம இன்பம் வர மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலா அந்த இன்பம் வந்து உள்ள இருந்துதான் வருது. வெளியில வர முடியாது. அந்த தெளிவு பெற 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 அது தானாவே அந்த ஃபோர்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அந்த எண்ண ஓட்டம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப தேவையில்லாததெல்லாம் தானாவே கீழே விழ ஆரம்பிச்சு. அறிவு வந்து இந்த ஆசை வந்து நமக்கு தேவையில்லாதது அப்படிங்கறது அது புரிஞ்சுக்கிறது இல்லையா. அப்ப நம்ம அது திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணி நம்ம வேலை செய்ய போறதுல அதை தாட்டாவே வச்சு நம்ம அது விட்டுடுறோம். நம்ம தாட்டை இக்னோர் பண்ற மாதிரி அதை நம்ம கண்டுக்காம நம்ம விட அப்ப அதை நம்ம புறக்கணிக்கிறோம். புறக்கணிக்க புறக்கணிக்க மனசை புறக்கணிக்க புறக்கணிக்க அது தன்னை தானால சீரமைச்சுக்கும். இப்ப நம்ம இந்த இன்டர்நாட்ல பார்த்தோம் அப்படின்னா பேட் ஹேபிட்ஸ் கூட இப்படிதான். ஆக்சுவலா அது வந்து நம்ம பிளேஃபுல்லா நம்ம ஆரம்பிக்கிறோம். அது அது அதை வந்து நம்ம நம்ம அதை இனிஷியலா நம்ம பிடிச்சுக்கிறோம். அப்புறம் வந்து அது வந்து நம்மளை பிடிச்சுன்றது அது வந்து நம்மளை பந்தப்படுத்துறது. அது வந்து ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஆத்துல வந்து ஒரு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடின்னு இருக்கு. அப்ப ரெண்டு பேர் அது வழியா போறாங்க. ஐயா அந்த கதையை சொல்றாரு. அந்த ஆத்துல வந்து ஒரு பெரிய கம்பளி ஒண்ணு புதுசா போயின்னு இருக்கு. தண்ணியில அடிச்சுட்டு போறது. அப்ப வந்து அந்த ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னா இவர் வந்து திரும்பி போய் அதை எடுத்துட்டு வாங்க நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ன உடனே இவர் வந்து தண்ணியில குடிச்சு அந்த ஆசு வெள்ளத்தையும் மீறி அதுல போய் அதை போய் அந்த கம்பளியை பிடிக்க போவாரு. அப்புறம் அதை பிடிச்சிடுவாரு. பிடிச்சிட்டு பார்த்தா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இழுக்கிறதுக்கு. அந்த ஃப்ரெண்டு சொல்லுவாரு, சரி விட்டுடு வேண்டாம் இல்லையா, அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை நீ பண்ற விட்டுடு அப்படின்றாரு. அப்ப இவர் சொல்லுவாரு, நான் அதை விட்டுட்டேன், ஆனா அதுதான் எனக்கு விட மாட்டேங்கிறது அப்படின்றாரு. அது ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அது வந்து கம்பளி இல்லை, அது வந்து ஒரு கரடி. கரடி வந்து தண்ணியில உழுந்துருக்கு. அதுக்கு தப்பிக்க வழி தெரியல. இவன் வந்தவொடனே இவனை நல்லா பிடிச்சிருந்துருக்கு. அதே மாதிரிதான் நம்மளோட ஹேபிட்ஸ் பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் முதல்ல நம்ம வந்து சாதாரணமா ஆரம்பிக்கிறோம். அப்புறம் நம்ம வந்து அந்த பேட் ஹேபிட்டுக்கு அடிமையாயிடும். அப்புறம் அது வந்து நம்மளை பிடிச்சிருந்துருக்கு. நம்ம விடணும்னு நினைச்சா கூட அது நம்மளுக்கு அது நம்மளை விடாது. ஸோ இது எல்லாமே இந்த இன்ப நாட்டுக்கு தான் காரணம். அப்ப நம்ம இந்த இன்பத்தை நம்ம போக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பேட் ஹேபிட்ட நம்மளால ஜெயிக்க முடியாது. டைரக்டா ஜெயிக்கவே முடியாது. இப்ப ராமாயணத்துல வந்து வாலி பாத்தீங்க அப்படின்னா அவரோட யாரு சண்டை போறாலோ அவங்களோ அவங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்ல ஹாஃப் த ஸ்ட்ரென்த் வாலிக்கு போயிடுமா. அப்ப அவர் இன்னும் பலமடைஞ்சு பலமடைஞ்சு பலமடைஞ்சுதான் போவாரே தவிர எதிர்த்து இருக்கிறவங்க அவங்க இன்னும் வீக் ஆயிட்டே போவாங்க. அதே மாதிரிதான் இந்த இன்ப நாட்டம். அதை வந்து நம்ம டைரக்டா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுதான் பலம் பெறும். அப்ப நம்ம அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா நம்மளோட இயலாமைய நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன ஆகும், இன்னொரு பரிமாணம் ஓபன் அப் ஆகும். அது வந்து நம்ம அந்த நம்ம அதுக்கு எதிராக நம்ம போராடுற தன்மையை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு எதிராகவே நம்மள போராடுற தன்மையை விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து தானாவே அது மாறிக்கும். அதுக்குன்னு நம்ம வந்து நம்ம பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் அச்சப் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. பேட் ஹேபிட்ஸ் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்ப நாட்டை வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம புறக்கணிக்கிறோம். இதை வந்து இந்த பேட் ஹேபிட்ஸ வந்து நம்ம முயற்சியால ஜெயிக்க முடியாது, போராட்டத்தால நம்ம ஜெயிக்க முடியாது. நம்மள அறியாம நடக்கும் அது. அது எப்படி நடக்கும் அப்படின்னா நம்ம அதை மாத்த முடியாது. நம்ம அதுகிட்ட கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா அதனோட ஸ்ட்ரென்த் அது லூசர் ஆயிடும். அது தானாவே அந்த புதிய விட்டுடும். அது போக்குல விட்டீங்க அப்படின்னா அது தன்னைத்தானே அது சரி பண்ணிக்கும். நம்ம அதனோட சண்டை போட்டு அதை ஜெயிக்கவே முடியாது. அது அது நடக்கிறது அப்படின்னு நினைச்சு அதுகிட்ட சரண்டர் பண்ணிட்டு நம்மளோட தோல்வியை நம்ம ஒத்துட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம அதை கடந்துட முடியும். சுப்பிரமணியம் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஹலோ, சொல்லுங்க ஐயா. கேக்குதா? கேக்குதுல்லையா?
இந்த புரிதல் மட்டும்தான் இதற்கு ஒரே சொல்யூஷன் இல்லையாமா? ஆமா ஐயா, உங்களால என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது. புரியாத போது ஒரு துன்பம் வந்தா ரெண்டு மூணு நாள் அத சுமந்துட்டே இருக்குது. ஆனா சிலவங்க உடனே ரெண்டு நிமிஷத்துலயே அதை விட்டுட்டு போயிடுறாங்க. எனக்கெல்லாம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதே துன்பமோ இன்பமோ இருக்கும். அது இப்பதான் படிப்படியா குறையுது. அப்ப இந்த புரிதல் தான் ரொம்ப மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டி இருக்கு இல்லையா? சின்ன வயசுலயே ஒரு 30-25 வயசுலயே இத புரிஞ்சுகிட்டா அது கொஞ்சம் ஈஸியா அந்த ஞானம் வந்திருக்கும். இது நம்ம 67 வயசுல வந்து புரிஞ்சிருக்கும். பிரவாகமா போறது இல்லையா, அதுதான் பெரிய காசு சேர்க்கறதோ பணம் சேர்க்கறதோ வீடு வாசல் சேர்க்கறதோ இல்ல, பிரவாகமா விட்டுட்டு நம்ம நம்மளா இருக்கோம் இல்லையா, அதுதான் உண்மையான சக்சஸ். இல்ல விடுதலையோடு இருக்கிறதுதான், விடுதலையோடு வாழ்றதுதான் மனிதனுடைய சிறப்பு. ஏன்னா நம்ம விடுதலை இல்லாம மனசுக்குள்ளுக்கே பாரத்தை தாங்கிட்டு எவ்வளவு நாள் வாழ முடியும்? அதனால கண்டிப்பா இந்த விடுதலை, ஞானம், விடுதலை ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு அது. ஒவ்வொரு மனிதனின் பிறப்புரிமை, பிறப்புரிமை நம்ம துன்பத்துக்காக பிறக்கல, அது புரிஞ்சுக்கல. நம்ம எல்லாரும் துன்பம் தான் வாழ்க்கைன்னு ஒரு தப்பா ஒரு கணக்கு போட்டோம். அதை எடுத்து ஈஸியா எடுத்துக்கணும்னா அந்த புரிதல் வேணும். சில பேரை பார்த்துட்டு நான் எப்பவும் ஒரு பண்ணி கண்டே இருப்பினம், அதுவும் ஒரு வகை இன்ப நாட்டம். கவலைப்படுறதா? கவலைப்பட்டு கண்டே இருப்பினம், அதுதான் அது பழக்கம். கண்டிஷன் அப்படியே இருந்து 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 பழகி போயிருக்கு. அவங்கள்ட்ட நீங்க அவங்கள பத்தி டீல் பண்ணதுக்கோ இல்ல அவங்களால உங்களுக்கு ஒரு காரியம் ஆகறதுக்கோ யூஸ் ஆகுது அப்படின்னா, அப்ப அந்த தாட் வருது, அதை நீங்க எடுத்து அதை நீங்க திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். சில சமயம் அது அவசியமே இல்லாம வருது அப்படின்னா, அப்ப அதை நம்ம தாட்டா அப்படியே விட்டுறது பெட்டர். அப்ப நம்ம அதை திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாம கண்டினியூஸா வொரி பண்ணி வொரி பண்ணி கண்டு இருக்கிறதுல பிரயோசனம் இல்லை. ஆமா, தேவை இருந்தா அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவை இல்லாம வந்தது அப்படின்னா அது அது வந்தது அது தானாவே அது போயிடும். தானா வந்தது தானாவே அது போயிடும். நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா அதுக்கு இன்னும் பலம் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அதுவே பலம் இழந்து போயிடும். இல்ல, சில பேர் விரும்பி இந்த ஒரிய விரும்பினா அது பழக்கம், அது கண்டிஷன். அப்படியே இருந்து இருந்து அவங்களுக்கு பழகிருக்கு இல்லையா, அதனால இந்த புரிதலுக்கு அப்புறமா அது எல்லாமே மாறும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் மாறி போயிடும்.
ஒரு பொறி இல்லாம எதுக்கும் ஒரு ஆனா ஒரு காரியம் செய்கிறேன்னா நாங்க கொஞ்சம் இதா வர வேணும் அதுக்கு மெனக்கெடணும் காரியம் செய்யணும்னா அதுக்கு நம்ம மெனக்கெட்டு தான் ஆகணும் வணக்கம் மேடம் இது ஒரு சின்ன ஷேரிங் தான் மேடம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அதாவதுங்க மேடம் ஐயாவோட புரிதல வந்து நான் மற்றவங்களுக்கு எடுத்து என் நண்பர்கள் தான் அங்க இருக்கு சிங்கப்பூர்ல என் கூட இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லும் போது வீடியோ எல்லாம் பாக்குறாங்க எல்லாம் இது பண்றாங்க அப்புறம் வந்து என்ன சொல்லுதாங்கன்னா அது ஒரு ஈஸியா வந்து அது வந்து அவ்வளவு ஒரு விஷயம் இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க ஆனா சில போராட்டங்களை என்கிட்டயே வந்து பேசுவாங்க அப்ப நான் சொன்னேன் இதுக்கு தானே ஐயாவோட அந்த புரிதல் இருக்குது அந்த புரிதலை வந்து நீங்க இது மாதிரி அதை ஏற்றுக்கோ அந்த புரிதலை ஏற்றுக்கிட்டு நீங்க அந்த புரிதலோட வந்து இந்த விஷயங்களை நீங்க கையாளும் போது நீங்க கொஞ்சம் விடுதலை ஆயிடலாமே அப்படின்னு சொல்லும் போது ஆமா இல்ல நீங்க சொல்லு சார்தான் அப்படிம்பாங்க இது மாதிரி நான் நிறைய நபர்களை பாக்குறேன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயா சொன்னாங்க சில பேர் ஈஸியா எடுத்துக்கிறாங்க விட்டுருதாங்க அப்படின்னு ஆனா வந்து நம்ம வெளி தோற்றதுக்கு தான் அப்படி தெரியுது ஆனா அகத்துக்குள்ள எவ்வளவு போராடுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு காலகட்டத்து வரைக்கும் தான் அது வந்து தாங்கும் அதுக்கப்புறம் அவங்க தனிமையிலயோ இல்ல ரொம்ப நெருங்கினவங்கள்டையோ அவங்களுடைய குமரல வந்து எடுத்து சொல்லும் போது நமக்கு நம்ம அந்த நேரத்துல வந்து அவங்கள வந்து நம்ம நேரடியா போய் பார்க்கணும் அவசியமும் இல்லை அவங்களுடைய அந்த போராட்டத்துல இருக்கிறாங்கிறதே வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும் அதே நேரத்துல அவங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு ஒரு தப்பிக்கிற ஒரு மனப்பான்மையிலேயே வந்து செயல்படுதாங்கிறதையும் பார்க்க முடியும் அப்ப அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியலங்கிறதுதான் ஐயாவோட ஒரு இந்த புரிதல வந்து ஏற்றுக்கொள்ளாதுக்கு தடையா இருக்கிறதே வந்து ஏதோ ஒரு வகையான இதெல்லாம் நம்ம போய் கத்துக்கணுமா தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு அந்த புரிதலை ஏற்றுக்கொண்டு நம்ம அந்த வாழ்க்கையை ஈஸியா எப்படி மாத்துறது அப்படிங்கிறதுக்கு அந்த இணைவா வரமாட்டாங்க அதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனையே தான் ஆனா வந்து புத்திசாலித்தனமா நினைச்சுக்கிட்டு தாங்க அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை அப்படின்னு ஆனா அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லைன்னு சொல்ற அந்த மனசுதான் அவ்வளவு பெரிய மேட்ரையே மாட்டிக்கிட்டு சிக்கல்லையும் கடந்து உழந்துகிட்டும் வராங்க ஆனா பேசிக்க பயக்கையில தெரியாத மாதிரியே வந்து ஒரு நடிப்பு மாதிரியும் நடிச்சுக்கிடவங்க தான் அதனாலதான் வந்து புரிதலை வந்து நிறைய மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கறதுலயும் கொஞ்சம் இதா இருக்கு இதாங்க மேடம் என்னோட சரி கண்டிப்பா நிறைய பேர் வந்து அதை விட்டு வெளியில வரணும்னு நினைச்சா நம்ம அதுல இருந்து கொண்டு வந்துடலாம் வெளியில வரணும்னு நினைக்காதவங்கள நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா கஷ்டத்துல இருந்து வெளியில வரணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா அப்ப நம்ம அது சொல்லச்சே டக்குன்னு அவங்களுக்கு அது பிடிப்படும் அவங்களும் வெளியில வந்துருவாங்க நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் அதை நினைக்கிறது இல்லை ஐயா அது கஷ்டத்திலேயே இருந்து இருந்து அதுல ஒரு சுகத்தை அதோ அதுலயே அப்படி மூழ்கி இருந்துடுறாங்களே தவிர அதை விட்டு வெளியில வரணுங்கிறது அந்த அந்த தேடுதல் இருக்கவங்களுக்கு அதுதான் ஐயா சொல்ற மாதிரி இந்த ஆன்மீக தேடுதல் இருந்தவங்களுக்கு இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா சட்டுன்னு புரிஞ்சுக்கிறாங்க சீக்கிரமா போய் சேர்றது அது மாதிரி என்னோட இன்னொரு நண்பர்கிட்ட வந்து நான் பேசும்போது அவர் வந்து சொல்றாரு அவருக்கு அவ்வளவு லட்சியங்கள் இருக்கு இல்ல நிறைய லட்சியங்களை வந்து என்கிட்ட அடுக்கினாரு அதை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் சரி இவ்வளவு நாள் நீங்க இவ்வளவு லட்சியங்களை சுமந்துகிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்காரு இதுல வரைக்கும் நீங்க இதுல ஏதாவது ஒண்ணு நடைமுறை கொண்டு வந்திருக்கீங்களா இல்ல கொண்டு வரும் அதுக்கான காலகட்டம் வந்தேன் இப்படியே நீங்க மனசுல சுமந்துகிட்டே இருந்தா நீங்க மனசுல கலைசி வரைக்கும் சுமந்துட்டு தான் போயாகணும் நடைமுறை கொண்டு வர முடியாது ஐயாவோட வீடியோவை பாருங்க நான் வந்து குரூப்ல சேர்த்து விட்டுருக்கேன் நீங்க வாங்க கேள்வி கேளுங்க ஆனா இல்ல பணம் பண்றது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க எல்லாமே அதுலதான் அடங்குது நீங்க வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளார இருக்கிறத வந்து வெளியே எடுத்து போட்டாதான் புதுசா வந்து நீங்க வந்து ஒரு எல்லா ஒரு தனித்தன்மையில இருக்கீங்கிறதே உணர முடியும் அதை விட்டு நீங்க ஸ்ட்ரைட்டாவே அதை தான் அப்படி நீங்க பணம் தான் சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு என்ன இருந்தது அப்படின்னா வெறும் எண்ணத்தோட மட்டும்தான் இருப்பீங்க வாங்க உங்களுக்கு இருக்கிற கேள்விகளை ஐயா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு மெதந்தாப்புல நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க இன்ப நாட்டம் இந்த இன்ப நாட்டத்திலே போறோம் அப்படிங்கிற ஒரு இனப்புலதான் போய்கிட்டு இருக்காங்க அது இன்ப நாட்டம் கொஞ்ச நாள் அப்புறம் ஒரு வாரம் திரும்ப மாட்ட நாட்டமா இருக்கும் அப்படியே மாறி மாறி அதுலயே உழண்டு வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு இதாங்க மேடம் சரி ரொம்ப நன்றிங்க மேடம் பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் நன்றி கேள்விகள் கேட்ட அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ
your experience.